தமிழகத்தின் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி, நான் முதலில் இந்து பிறகுதான் அமைச்சர் அப்படிலாம் பேசுகிறாங்க, இந்த பேச்சு எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? எங்களுக்கு அது வந்து புரியவே இல்லை. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு திராவிட கழகத்தின் பெயரால் வந்து பெயரை வச்சிருக்கிற ஒரு கட்சியில் இருந்து இப்படி வந்து ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள்லாம் இந்த அளவுக்கு வந்து ஒரு மத வன்முறையோடு மத வெறுப்போடு எப்படி வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு ரகசிய காப்பு சட்டத்தின் கீழே வந்து உறுதிமொழி பிரமாணம் எடுத்த ஒரு அமைச்சர் பேச முடியும்னு எங்களுக்கு தெரியல. அவரை ஏன் இது வரைக்கும் காவல்துறை விட்டு வச்சிருக்குங்கிறது தெரியல. ஆனால் ஒரு உண்மையை நம்ம வந்து ஏற்றுக்கிற வேண்டியது இருக்குது. என்னன்னு கேட்டோன்னா, அந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஏற்படுத்துகின்றது. அது எப்படி ஏற்படுத்துகின்றது? அவர்கள் கொள்கையின் அடிப்படையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்களா? பாரதிய ஜனதா தான் சரியான கொள்கையை பின்பற்றுகின்றது என்று சொல்லி யாரும் அவங்க பின்னால் போன மாதிரி தெரியல. அவரவர்கள் செய்கின்ற சில தவறுகளை கையில் பிடிச்சிக்கிட்டு மத்திய அரசாங்கம் என்கின்ற தன்னுடைய லகான கையில் வச்சுக்கிட்டு எல்லோரையும் மிரட்டி இப்படி பேச வைக்கிறார்களோ என்கின்ற தோணுதல் ஏற்படுகின்றது. நான் எது எப்படி அதை நான் சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டேன்னா, இது நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலின் பிரச்சாரத்தின் பொழுது இப்படி வந்து பேசினார், ஒரு மத விரோதத்தோடு முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கடா அப்படின்னு பேசினதா சொல்லி ஒரு செய்தி வரும்பொழுது, இரண்டு நாட்களுக்கு பின்னால் ராஜேந்திர பாலாஜி கொடுத்த பேட்டி என்பது என்னன்னு கேட்டேன்னா, நான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களோடையும் நான் ரொம்ப நெருக்கமாக தான் இருப்பேன், அவங்கெல்லாம் என்ன அப்புன்னு தான் சொல்லுவாங்க, நான் அவங்கள அப்புன்னு தான் சொல்லுவேன்னு சொல்லி ரொம்ப பக்காவாக சரண்டான ஒருவர் இப்பொழுது வந்து இந்து பயங்கரவாதம் தமிழ்நாட்டில் எழுந்துவிடும் என்று சொல்கின்றார் என்று சொன்னால், அந்த அளவிற்கு அவரை பாரதிய ஜனதா ஆட்டு வைக்கின்றது என்பதுதான் உண்மை. அப்போ அதை எதிர்த்து தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் ராஜேந்திர பாலாஜி மட்டுமில்லை, இன்னும் பல அமைச்சர்கள், சில இந்து முன்னணியில் நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பழகன் மாதிரி சில அமைச்சர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டோம்னா, இவர்கள் எல்லாம் தமிழ்நாடு பேரணியெல்லாம் கூட கலந்து கொள்கிறாங்க. அது தவறானது, அது கண்டிக்கப்படத்தக்கது, ஒரு அமைச்சர் செய்யக்கூடிய காரியம் அல்ல. ஆனால் அதை கண்டிக்காமல் இருக்கின்ற தமிழக முதல்வருடைய நிலை என்பது அது வந்து தவறானது, அதை கண்டிக்கணும், அவர்களை அமைச்சர் பதவி விட்டு நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஸ்ட்ராங்கான கோரிக்கை. அதே ராஜேந்திர பாலாஜி வந்து சில நாட்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லும்போது சொல்கிறார், தமிழகத்தில் வந்து தற்போது கூட ஆன்மீக ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஆன்மீக ஆட்சி நடைபெறும் பொழுது தான் நாட்டில் வந்து ஒழுக்க கேடுகள் வந்து ஒழுக்க நெறிமுறைகள் மிக சரியாக இருக்கும், அதனால் இப்போது நடப்பதும் வந்து ஆன்மீக ஆட்சி தான். அதே ராஜேந்திர பாலாஜி அப்போ இந்து ஆன்மீகம் இப்படியான விஷயங்களை நோக்கி தமிழக அரசாங்கத்திற்குள்ளேயே ஒரு அமைச்சரே தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு சார். இப்படி இல்லை, அதுதான் சார், அதாவது இது வந்து இதை வெறுமனே வந்து ஒரு அமைச்சரோட இந்த அரசை வந்து பார்த்தா சரியில்லை. முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி கேட்டோம்னா, அறிவிக்கிறாரு நாங்கள் வந்து இயற்கை அதை வேளாண் மண்டலமாக காவிரி டெல்டாவை நாங்கள் வந்து அறிவிச்சிட்டோம்னு அறிவிக்கிறார். அன்றைக்கே பேட்டி கொடுக்குற மாஃபா பாண்டியராஜன் என்கின்ற அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஹைட்ரோ கார்பன் திட்டம் அங்கே தொடர்ந்து செயல்படும், அதில் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோங்கிறார். அப்போ முதல்வர் ஒரு அறிக்கையும் அதே போல் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இன்னொரு அறிக்கையும் ஒன்று சொல்லி பார்க்கும்பொழுது, மொத்தத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரோல் எடுத்து பிளே பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் என்ன நடக்குங்கிறது யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுத்துகிறாங்க. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியுடைய பேச்சை பொறுத்தவரை நாங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கவே இல்லை, அது ஒரு உளறல். இன்னும் சொல்லப்போனால் அது வந்து மிக மோசமான ஒரு அமைச்சரை அந்த வார்த்தையால் சொல்லக்கூடாது, அவ்வளவு மோசமான ஒரு உளறல். ஆனால் ஒரு நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அமைச்சர்களை கட்டுப்படுத்த வேண்டியது முதலமைச்சருடைய கடமையா இல்லையா? எனவே தமிழ்நாட்டில் நடக்கின்ற அத்தனை ஊழல் மலிந்த ஒரு ஆட்சி, அதே போல் தமிழ்நாட்டில் மோடிக்கு வந்து கொடி பிடிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்றைக்கி மாறி போயிருக்குது, இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் இது ஆன்மீக அரசியல் அப்படி இப்படின்னு வந்து பிணாத்துறாங்களோ என்கின்ற சந்தேகம் தான் எங்களுக்கு ஏற்படுது. இது வந்து ஒரு நல்லாட்சி என்று சொல்வதற்கு இங்கே வந்து அதுதான் இங்கே தொடர்ந்து வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனம். அது தெரியும் நிலை முபாரக் மாஸ்டர் உடனே இந்த பாஜக வந்து பாஜகவை தூக்கி சுமக்கின்ற ஆட்சி, பாஜக சொல்கின்றதை கேட்டு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியெலாம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. இப்படியான ஒரு இடத்தில் தான் எதிர்கட்சிகள் உட்பட உங்கள் கட்சி உட்பட எல்லாமே நீண்ட நெடுங்காலமாக வைத்த ஒரு கோரிக்கை, இந்த டெல்டா மாவட்டங்களை வேளாண் மண்டலமாக, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. பாஜக நீங்கள் அதே ஒரு கூட்டணின்னு சொல்கிறீங்க, பாஜகவோட சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறக்கூடிய இடத்தில் தான் முதலமைச்சரோட இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அறிவிப்போடு நிறுத்திவிடாமல் இரண்டு மூணு நாட்களாக வேளாண்துறை சார்பாக அதற்கான பூர்வாங்க வேலைகள் கூட நடந்திருக்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ இது எப்படி பார்க்கலாம் சார்? அப்போ மீண்டும் இது 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 வேணுமெனே கட்டமைக்கப்படுதான்னு கேட்குறேன். இல்லை இல்லை, இது நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் வச்சுட்டு இருந்த விமர்சனம் என்பது சரியான விமர்சனம், அதில் இல்லை, இந்த அதுக்கு நாங்கள் வந்து அற்புதமான நாங்கள் ஆதாரங்களை எங்களால் வந்து தர முடியும். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட இப்போ நாங்கள் கேட்குறது என்னென்னா, சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு பிரச்சனையே இல்லை இந்த சட்டத்தினால் என்று முதலமைச்சர் பலமுறை சொல்லி காட்டினார். ஆனால் அப்படி இல்லை என்பது இந்த நாட்டினுடைய எல்லா அறிஞர்களுடைய சட்ட வல்லுநர்களுடைய கருத்து, நாட்டினுடைய 12 முதலமைச்சருடைய கருத்து, அது வேறு விஷயம். ஆனால் இப்பொழுது வந்து இயற்கை வேளாண் மண்டலமாக அது வந்து பாதுகாக்கப்படும் என்ற அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம்.
ஒருவர் வந்து தவறு தொடர்ந்து செய்துட்டே இருந்தார்னு சொன்னால் அதுக்காக அவர் வந்து எதிரியாகவே இருக்க வேண்டும், அவர் தொடர்ந்து தவறே செய்யணும் என்று நினைப்பது ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்திற்கு அழகல்ல. அவர் தவறு செய்திருந்தார், அல்லது அந்த கட்சி தவறு செய்திருந்தது, இந்த நிர்வாகம் தவறு செய்திருந்தது. மோடிக்கு கூஜா தூக்கும் வேலையை வந்து தமிழ்நாட்டில் செய்துட்டே இருந்தாங்க. அதை அவர்கள் சிந்தித்து விருப்பப்பட்டு செய்தாங்களா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் எப்படியோ ஒரு நிர்பந்தத்தில் இந்த பணியை செய்தாங்க. இப்பொழுது இயற்கை வேளாண் மண்டலமாக அறிவிப்போம்னு சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம். 5வது வகுப்பு 8வது வகுப்பு தேர்வு வந்து தமிழ்நாட்டில் நடக்காது, பொது தேர்வு நடக்காது என்று சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்படித்தான் ஒரு அரசு இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கின்றோம். எனவே செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக தேர்தல் நெருங்க போது தமிழ்நாட்டு அரசு கொஞ்சம் உஷாராக இருந்துச்சுன்னு சொன்னால் வரவிருக்கின்ற காலங்களில் அதற்கான முதலீட்டை அது வந்து எடுக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் மொத்தமாக தமிழ்நாட்டில் அதிமுக அரசினுடைய செயல்பாடுகள் தேர்தலில் ஒரு பிரதிபலிப்பை வந்து உருவாக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். எனவே இந்த திட்டத்தை இப்படி செயல்படுத்தினதை நாங்கள் வரவேற்கிறோம். அது வெறும் பேச்சோடு மட்டும் இல்லாமல், அறிக்கையோடு மட்டும் இல்லாமல், அது தொடர்ந்து சட்டமாக்கப்படணும். அதோடு மட்டுமல்ல, 8 வழிச்சாலைக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்படணும், ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்படணும், ஏற்கனவே நிரந்தர ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நிரந்தரமான ஒரு சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இது அத்தனையும் சொல்லி தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கத்துடைய எந்த திட்டங்களாக இருந்தாலும் இயற்கையை பாதிக்குதா, தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாது என்கின்ற கொள்கை முடிவை தமிழக முதல்வர் இதன் வழி எடுக்க வேண்டும் என்று